எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பீட்ரூட் போட்டு பாஸ்டா செய்ய போகிறேன். இந்த பாஸ்டா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். பாஸ்டா அவிச்செடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கிறேன், அதோட ஒரு சின்ன துண்டு பட்டரும் போட்டிருக்கிறேன். இப்போ வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்க்கிறேன். வெங்காயம் அரைப்பதத்துக்கு வதங்கினா காணும். இப்போ நான் இதோட பீட்ரூட்டை சேர்க்க போகிறேன். பீட்ரூட்டை மெல்லிய நீட்டு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி கொண்டிருக்கிறேன். இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்கிறேன் இல்லை, பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலும் இந்த எண்ணெயிலும் தான் நவிய போகுது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கட்டைத்தூள் போடுறேன். உரைப்பு உங்களுக்கு கூட விருப்பம் என்று சொன்னால் கூடவும் கட்டைத்தூளை போடலாம். நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். அரை டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர் போடுறேன். பப்ரிக்கா பவுடர் இருந்தால் போடலாம், இல்லாட்டி கட்டாயம் போட வேணுமென்று இல்லை. போட்டால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும், அதால் நான் போட்டிருக்கிறேன். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் அவிய விடுறேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்க இப்படி இருக்குது. பீட்ரூட் வெங்காயம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இதோட நான் ஒரு மேசக்கரண்டி க்ரீம் ஃப்ரெஷ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தயிரும் சேர்க்கலாம். இதோட இப்போ அவிச்சு வச்சிருக்கிற பாஸ்டாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். பாஸ்டா அவிக்க நல்லா அவிக்கக்கூடாது, முக்கால் பதத்துக்கு அவிச்சா காணும். அதுக்கு பிறகு நாங்கள் பீட்ரூட்டோட சேர்த்து வதக்கேக்கில் மீதி அவியும். முதலே நல்லா அவிச்சால் பிறகு ஒட்டுப்படும், பாஸ்டா பிஞ்சு போயிடும். முதலே நல்லா அவிக்கக்கூடாது. இப்போ நான் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்க போகிறேன். இப்போ நல்ல சுவையான பாஸ்டா ரெடி ஆகிட்டுது. வெங்காயத்தாளுகளை சின்னனாக கட் பண்ணி மேலே போடுறேன். இது பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும்.
இப்போ நல்ல சுவையான பாஸ்டா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.